ஈரோட்டில் உள்ள தம்பிராட்டி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. பெருந்துறை அடுத்த ஈங்கூர் பகுதியில் அமைந்துள்ள தம்பிராட்டி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் செண்டை மேளங்கள் முழங்க 1008 பெண்கள் பங்கேற்று தீர்த்த குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து வழிபட்டனர். கெடிலம் ஆற்றில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இளந்தம்பட்டு கெடிலம் ஆற்று பகுதியில் சட்டவிரோதமாக மணல் எடுத்து லாரிகளில் கடத்தப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்ததோடு 2 லாரிகள் மற்றும் 3 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மணல் கடத்தலில் ஈடுபட்டு தப்பியோடிய மேலும் 4 பேரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் திருக்கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி பழமை வாய்ந்த கோயிலின் குடிமரத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் தாறுமாறாக ஓடி விபத்திற்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். கல்பாக்கம் அருகே சென்னை நோக்கி சொகுசு கார் ஒன்று வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் குறுக்கே பசுமாடு நிற்பதைக் கண்ட ஓட்டுநர் காரை நிறுத்த முற்பட்ட போது தாறுமாறாக ஓடிய கார் விபத்தில் சிக்கியது. இதில் காரில் பயணித்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 2 மருத்துவமனைகள் இந்த ஆண்டுக்கான காயக்கல்ப விருதினை பெற்றுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஆண்டுதோறும் மாநிலங்கள் முழுவதும் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டு தூய்மை மற்றும் சுகாதாரத்தின் அடிப்படையில் காயக்கல்ப விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் கோவில்பட்டியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகள் 2023-2024 ஆண்டுக்கான காயக்கல்ப விருதை வென்றுள்ளது. நம்மளுடைய சுத்தம், சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு முறைகளை சிறந்த முறையில் கடைபிடித்ததற்காக நம்மளுக்கு மாநில அரசு இதை நம் வழங்குகிறது. இதை நாங்கள் பெற்றுள்ளதை நாங்கள் மிகவும் பெருமையாக கருதுகிறோம். காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் காஞ்சிபுரத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு, பெரியார் நகர், வெள்ளைகேட், கோவிந்தவாடி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வந்த தீப்பட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் காயமடைந்தனர். சாத்தூர் அடுத்த சின்ன காமன்பட்டியில் உள்ள தீப்பட்டி தொழிற்சாலையில் கழிவு தீக்குச்சிகளை மினி லாரியில் ஏற்றும் பணி நடைபெற்று வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சரவணகுமார், கலைவாணன் ஆகிய இருவர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் பரிகாரம் செய்வதாக கூறி வயதான தம்பதியிடம் நகை பணத்தை திருடிய போலி சாமியாரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு VVCR நகரை சேர்ந்தவர்கள் சண்முகம், செல்வி தம்பதி. இந்த தம்பதி தங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கருங்கல்பாளையத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவரை வரவழைத்து வீட்டில் பூஜை செய்துள்ளனர். அப்போது வயதான தம்பதிக்கு பாலில் மயக்க மருந்து கலந்து கொடுத்த பெருமாள் 9 சவரன் தங்க நகைகள் மற்றும் 60,000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு தப்பியோடியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் போலிசாமியார் பெருமாளை கைது செய்து பணம் மற்றும் நகைகளை மீட்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைகாசி விசாக தேர் திருவிழாவின் கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அர்த்தநாரீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கலச பூஜைகள் நடத்தப்பட்டு சிவாச்சாரியார்கள் கொடியேற்றினர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓசூரில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் அலகு குத்தியும் கிரேன் வாகனத்தில் அந்தரத்தில் தொங்கியும் நேர்த்தி கடன் செலுத்தினர். பழமை வாய்ந்த கோட்டை சுயம்பு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாவிளக்கு மற்றும் ஊர் திருவிழா கடந்த மாதம் 30 தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது.
இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அலகு குத்தியும் பூங்கரகம் எடுத்தும் கிரேன் வாகனத்தில் அந்தரத்தில் தொங்கியும் பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். பெரம்பலூர் மாவட்ட தனியார் பள்ளிகள் மாணவர்களை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தும் வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் ஆய்வு மேற்கொண்டார். பெரம்பலூர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு முகாமில் வாகனங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள 42 பள்ளிகளைச் சேர்ந்த 421 பேருந்துகளில் முதற்கட்டமாக 120 பேருந்துகள் வரவழைக்கப்பட்டு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அவசர காலங்களில் செயல்படுத்த வேண்டிய செயல்பாடுகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அரசு உயரதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெறும் தருவாயில் உள்ள ஊழியரை சஸ்பெண்ட் செய்ய முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை ஊழியர் ஒருவர் தனது தாயார் அரசு பணியில் இருந்ததை மறைத்து கருணை அடிப்படையில் அரசு பணி பெற்றதாக கூறி கடந்த 2022 ஓய்வு பெறும் நாளன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அரசின் ஓய்வூதிய ஆணையே முறையற்றதாக இருப்பதாக கூறி மனுதாரருக்கு பணி ஓய்வுக்கான அனைத்து இறுதி பலன்களை வழங்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது. நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் சுத்திகரிப்பு செய்த கழிவு நீரை கடலில் வீணாக கலப்பதை தடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக வளம்புரி விளை குப்பை கிடங்கு அருகே கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து அந்த தண்ணீரை குழாய்கள் மூலமாக கடலில் கொண்டு சேர்க்கும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த திட்டத்திற்காக மகாராஜபுரம் பகுதியில் குழாய்கள் பதிக்கும் பணிகள் தொடங்கிய போது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயில் நாளிக்கிணறு அருகே திடீரென பெண் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தால் சகபக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சுமார் 45 வயது மதிக்கத்தக்க பெண் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். நாளிக்கிணறு அருகே அவர் திடீரென மயங்கி விழுந்தார். அவரை மீட்டு கோயில் மருத்துவ முதலுதவி மையத்தில் வைத்து பரிசோதித்த போது அந்த பெண் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர் தெரிவித்தார். உயிரிழந்த பெண் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். ரகசிய தகவலை அடுத்து ஈரோடு மரப்பாலம் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 70 மூட்டைகளில் 1025 கிலோ குட்கா பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அருகே வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடியபோது கழுத்தில் கயிறு இறுகி சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரியபெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி தனலட்சுமி தம்பதிக்கு 6 வயதில் கோபிகா என்ற பெண் குழந்தை இருந்தது. பள்ளி விடுமுறை என்பதால் சிறுமி கோபிகா தனது சகோதரியுடன் ஊஞ்சல் கட்டி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுமியின் கழுத்தில் கயிறு இறுகியது. இதில் சிறுமி உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.